Hi friends, welcome to SALAI Easy Max. PGTRB Max தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை ஈசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டே 29 யூனிட் 6 ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் இந்த யூனிட்டோட ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டுக்கு நம்மளோட ஸ்டடி பிளானில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் எடுத்திருப்போம். இந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 டேஸ் நம்ம வந்து அலாட் பண்ணியிருப்போம் நம்ம ஸ்டடி பிளானில். ஸோ அந்த 4 டேஸில் ஃபஸ்ட்டு 3 டேஸில் இந்த யூனிட் ஆஃப்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ டே 1 பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1 6 வரைக்கும் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பனாச்சி ஸ்பேஸ் எடுத்து டோட்டலாக வந்து ஒரு 6 வீடியோஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இதே மாதிரி டே 2 பார்த்தீங்க அப்படின்னா டே 2 பார்த்தீங்கன்னா 10th அன்னைக்கு பார்ட் 7 வரைக்கும். ஸோ இதில் வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 வீடியோஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். நம்ம டே 3 பார்த்தீங்க அப்படின்னா 11th அன்னைக்கு பார்ட் 13 16 வரைக்கும். ஸோ ப்ரொஜெக்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸ், இந்த 2 டாபிக்கையுமே எடுத்து ஸோ இதில் ஒரு 4 வீடியோஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு இந்த 3 டேஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டை ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ இந்த யூனிட்டை நம்ம என்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம 9th அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். 9th அன்னைக்கு ஆரம்பிச்சு ஸோ 11th பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த யூனிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம 12th அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா இந்த யூனிட்டோட ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஸோ இந்த உள்ள எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணி ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 16 வீடியோஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். நம்ம ஸோ இந்த 16 வீடியோஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு பார்த்துருப்போம் அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த 16 வீடியோஸையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 6 ஹவர் ஆயிருக்கும். ஸோ நம்ம மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 22 பேஜஸ்க்குள்ளே இந்த யூனிட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். நம்ம ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த யூனிட்டை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டு ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 100 கொஷின் நம்ம வந்து கேட்டிருப்போம். ஸோ இந்த யூனிட்டில் ஸோ நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 100 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 100 கொஷினுமே நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். நம்ம ஸோ இதில் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன டாபிக் படிக்கணும், எந்தெந்த டேட்டில் என்னென்ன டாப்பிக்லேருந்து எந்த டாபிக் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலில் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் டெய்லி அந்தந்த டாப்பிக்கோட லிங்க்குமே நம்ம வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த 60 டேஸுக்கான ஃபுல் ஸ்டடி பிளான் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஸோ இந்த டெஸ்ட்டுக்குமே உண்டான லிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுவோம். நம்ம ஸோ அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், ஸோ இந்த 3 டேட்டாவையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து எந்தளவுக்கு படிச்சிருக்கீங்க, ஸோ இன்னும் இதில் வந்து நம்ம என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு செல்ஃப் அனாலிஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இந்த 100 கொஷினும் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க் எவ்வளோன்றது வந்துடும். ஸோ அதில் எந்த கொஷின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, எந்த கொஷின் தப்பாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதில் அந்த தப்பாக அட்டன் பண்ணிக்கிற கொஷினுக்குமே கரெக்டான ஆன்சருமே கீழே இருக்கும். ஸோ அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். நம்ம ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருப்போம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 யூனிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த யூனிட்டுக்கான டெஸ்ட்டுமே நம்ம கண்டக்ட் பண்ணி முடிச்சிருப்போம். நம்ம ஸோ அந்த டெஸ்ட்டுமே நீங்கள் அட்டன் பண்ணலை அப்படின்னா ஸோ அந்த டெஸ்ட்டோட லிங்க்குமே நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பின்ட் மெசேஜ்னு இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டே 1 நம்ம போட்டு வர டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எந்த யூனிட்டோட டெஸ்ட் அட்டன் பண்ணலையோ அந்த யூனிட்டோட டெஸ்ட்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னையோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 7 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இந்த யூனிட்டை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த யூனிட்டுக்கு நம்மளோட ஸ்டடி பிளானில் எத்தனை டேஸ் நம்ம அலாட் பண்ணியிருக்கோம், ஸோ ஒவ்வொரு டேல எந்தெந்த டாபிக் எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம்.